மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம் உண்டு. திராவிடர்கள் திராவிடர்கள் என்றே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பிராமண ஆரிய பிராமணர்களுக்கு உடந்தையாகவே இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் தமிழக மக்களிடையே அது பெருகி வருகிறது என்பதனை நாங்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நாங்களே அதனை பண்டு கொண்டு வருகின்றோம். ஆகவே உதாரணமாக இந்த கோவில்களில் தமிழ் அர்ச்சனையை உடனடியாக கொண்டு வர மறுப்பது, அது ஒரு காரணம் இல்லையா? அதே போல தமிழக கோயில்களிலே பயிற்சி பெற்ற அந்த தமிழ் அர்ச்சகர்களை நியமிக்காத ஒரு பெயரளவில் நியமித்துவிட்டு மற்றவர்கள் ஓரங்கட்டுவது, அப்படி நியமிக்கப்பட்டவர்களும் இன்று முழுமையான சுதந்திரத்தோடு அங்கு பணி செய்வதாக தெரியவில்லை. இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வருகிறது. அந்த வகையிலே அவர்கள் அங்கு முழுமையான திராவிடர்களாக இல்லை, தமிழர்களாகவும் இல்லை, அவர்கள் ஆரிய பிராமணர்களுடைய கூட்டாக இருக்கிறார்கள் என்பதனையே மக்கள் நினைக்கிறார்கள் என்பதனை இந்த கருத்தரங்கம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால் ஏராளமான மக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், கூடுகிறார்கள். நாங்கள் செல்லுகின்ற கூடங்கள் அங்கு கூட்டங்களிலே மக்கள் எங்களை கேள்வி கேட்கிறார்கள் இல்லையா? முருகன் என்று பெயர் வைத்துக் கொள்ள மறுப்பவர்கள், மாரியம்மாள் என்று தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ள மறுப்பவர்கள், எங்கள் கோபுர கலசத்திலே தண்ணீர் ஊற்றுவதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இவர்கள் யார்? அப்படி நீர் ஊற்றலாமா? நாங்கள் அல்லவா ஊற்ற வேண்டும் இல்லையா? முருகனை பால தண்டாயுதபாணி என்றும் பால சுப்பிரமணி என்றும் உலகத்தில மத வியாபாரிகள் மக்களை மதமாற்றுகிறார்கள். ஆனால் இந்த ஆரிய கூட்டமானது எங்கள் கடவுளையே மதமாற்றுகிறது. அதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. இல்லை, கொண்டு கொண்டு இதை மதமாற்றி வேறு வேறு பெயர்களை கொள்ளுகிறார்கள். எங்களிடம் காயத்ரி மந்திரம் என்றிருக்கிறார்கள், இன்னொருத்தர் வந்து கேட்கிறார் சாவித்ரி மந்திரம் என்று, கண்ணகி மந்திரம் என்று எங்களிடம் கேட்கவில்லையா என்று நாங்கள் வருந்துகிறோம். ஆகவே கண்ணகி மந்திரம் வேண்டும், அவ்வை மந்திரம் வேண்டும், அவ்வைக்கு சிலை வையுங்கள், கடலுக்குள் நீங்கள் சிலை வைக்க விரும்பினால் அவ்வைக்கு சிலை வையுங்கள், அறம் செய்ய விரும்பு, 60 சினம் எழுதியதே அந்த எழுதுவோர்தான் மிக உயர்ந்ததே என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையால் தமிழக முதல்வர் அவர்கள் மீண்டும் பரிசீலித்து தமிழ் அர்ச்சனை ஒளியை உள்ளே சென்று கருவறைக்குள் நுழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம்.